போட்டுடலாம். ஓகேவா, இப்போ நம்பிட்டீங்களா? நானே நம்பலை, இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்பினேன். இது எப்படி இப்போ உங்களால் மட்டும் சாத்தியமாச்சு? நீங்கள் உங்கள் கம்பெனியில் இது நீங்கள் அப்ரூவ் வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? சார், அப்ரூவ் வாங்கி நாங்கள் 3 மந்த் ஆகுது சார். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அப்ரூவ் வந்து 1 போர்டு அப்ரூவ் வாங்கி ஒரு 8 மந்த் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ 3 மந்த் முன்னாடி. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஃபார் பேசஞ்சர், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 3+1 பேசஞ்சர், ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு அப்ரூவ் வெஹிக்கிள். கலக்கிட்டீங்க. இப்போ இது வந்து L5 வருமா L3? L5 சார். L5. ஓகே மேம், ஸோ இப்போ இதோட ரேஞ்ச் அண்ட் டாப் ஸ்பீட் வந்து கஸ்டமைசபிளா இல்லாட்டி ஸ்டாண்டர்டா இருக்கா சார்? 3+1 கவர்மெண்ட் கொடுத்தா அப்ரூவ். சப்போஸ் சில ஏரியால ஷேர் ஆட்டோவா ஓட்டுவாங்க, ஷேர் ஆட்டோ ஓட்டுறப்போ அவங்களோட இது என்ன இருக்கும், ஒரு 10 பேர் கொண்டு போக முடியுமா? தாராளமா போலாம் சார். சோ நோ இஷ்யூ, ஏன்னா பீக் பவர் வந்து 3000 வாட்ஸ் மோட்டர், பீக் பவர்ல 4000 வாட் போயிடும் உங்களுக்கு. ஸோ சாதாரண ஒரு 10 பேரை சாதாரணமா இருக்கக்கூடிய கெபாசிட்டி இந்த வெஹிக்கிள். அசால்ட் காட்டுமா இப்போ வண்டி? அப்படின்னாட்டா காட்டு சார். ஓகே சூப்பர். ஓகே, இப்போ இதுக்கு வாரண்டி எப்படி தரீங்க? பிரைஸ் சொல்லிடுங்க சார். ஆக்சுவலாக 3 இயர்ஸ் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் வாரண்டி, மற்றபடி டோட்டல் பாடி எல்லாமே 1 இயர், டோட்டல் எல்லாமே 1 இயர் வாரண்டி. ஓகே, இப்போ ஆன் ரோடு பிரைஸ் பார்த்தீங்கன்னா இது நம்ம கொடுக்குறது 12.8 kW பேட்டரி கொடுக்குறோம். 12.8 kW LFP பேட்டரி, LFP பிரஸ்மேட்டிக் ஸ்மார்ட் BMS ஓட தரும். நீங்க உங்க மொபைல் இப்ப நீங்க வந்து என்னன்னா உங்க மொபைல்ல இந்த வண்டியோட எல்லா ஆக்டிவிட்டி நீங்க கண்ட்ரோல் டோட்டலா ஸ்மார்ட் BMS கொடுத்துருவீங்க, மொபைல்ல பாத்துக்கலாம். ஓகே, இல்ல இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா டியூவல் பேட்டரியா தரேன். இந்த 12.8 kW டியூவல் பேட்டரியா கொடுக்குறோம். பர்பஸ் என்ன ரீசனா, இப்போ நான் ஒரு ஆட்டோ பேசஞ்சர் ஓட்டுறேன், நான் ஓட்டிட்டு இருக்கேன், சப்போஸ் ஒரு பேட்டரி எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இதனால என்னோட இன்னியோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது. அப்போ அந்த ஒரு பேட்டரி சர்வீஸ் போகும், இன்னொரு பேட்டரியில் 100 கிலோமீட்டர் என்ன பண்ணுவேன் நான், இன்னைக்கு ஜென்ரலாக என்னோட லைஃப் சைக்கிள் என்ன ஸ்டாப் ஆகாது, போயிட்டே இருக்கும். ஓகே ப்ரோ, சூப்பராக இருக்கு. இந்த ஸ்பிளிட் பேட்டரி ஐடியா வந்து எப்படி உங்க கம்பெனியில் வந்து ஐடியாவா இல்லை எப்படி? இது ஆக்சுவலாக நம்ம வந்து நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்காங்கல்ல, அவங்ககிட்டலாம் கேட்குறப்ப அவங்க ஒரே எலக்ட்ரிக் ஆட்டோங்கிறப்ப ஒரே இதுதான் சார், பேட்டரி கம்ப்ளைண்ட் ஆனால் என்னால் வண்டி நிறுத்துருவோம் இல்லையா, 4 நாள் 5 நாள் என்ன பண்ணும். இது போல நிறைய சர்வே எடுத்த ஆட்டோல இப்படி கரெக்டா என்ன போகாம ஆக்குறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆட்டோக்காரன் ஓட்டுறான் பாரு வண்டியா. இப்போ இந்த ரிவர்ஸ் கேமரா இருந்தா ஓரளவுக்கு அவங்களுக்கு ஐடியா வரும்ல, பின்னாடி நான் வரேன் வேற யாராவது என்ன மாதிரி வராங்க, அதுவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கார்ல மாதிரி இப்போ நீங்க நல்லா இருக்கு. அதாவது எது ரொம்ப முக்கியமோ கரெக்டா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சிம்பிளாகவும் இருக்கு, ரொம்ப எசென்சியலான விஷயங்களும் நீங்க பண்ணியிருக்கீங்க. இப்படி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்குன்றது ஐ திங்க் அவேர்னஸ் நிறைய வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பேன் இண்டியா லெவலில் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. இது ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, பேன் இண்டியா லெவலில் இந்த கம்பெனி வந்து சாரதிங்கிற இந்த ஆட்டோ வந்து பேன் இண்டியா லெவலில் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சாரதி இந்த மாடல் நேம், மாடல் பேர் சாரதி. ஓகே, இப்போ நான் ஒரு ப்ராக்டிக்கல் க்வெஸ்சன் கேட்குறேன். சொல்லுங்க சார். ஒரு ஆட்டோ ரைடர் உங்ககிட்ட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வெஹிக்கிள் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா எப்போ, எத்தனை நாள், எவ்வளோ டைம் ஆகும், வெயிட்டிங் டைம் ஏதாவது இருக்கு? இது வந்து அதாவது அவர் வந்து பேங்க் ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் போனாங்கன்னா 7 to 15 days அவங்களோட டைமிங் ஆகும் ஃபினான்ஸ்க்காக. அவ்வளோதான், அவ்வளோதான் ஆகும். இப்போ உங்களால் வந்து இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணி தர முடியும்?
இப்போ இமீடியட் கேஷ் கொடுத்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்க ஜஸ்ட் இன்னைக்கு போய் ஆட்டோ எடுத்துக்கலாம், நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல ஒன் ஆர் டூ டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணி ஆட்டோ கிடைக்கும். நம்புற மாதிரியே இல்லை இப்போ ரொம்ப இது இதுக்கு ஆக்சுவலாக ஸ்டேட் அப்ரூவல்லாம் இருக்கு, ஸ்டேட் அப்ரூவல் ஆல்ரெடி இருக்கு. ஓகே இப்போ இதோட பிரைஸ் சொல்லுங்க ப்ரோ, அதாவது சப்சிடி எல்லாம் இருக்கா? இது வந்து 4.6ங்கிறது ஆன் ரோட் பிரைஸ், அதாவது இன்க்ளூட் ஜிஎஸ்டி ஆர்டிஓ இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்து 4.6ங்கிறது 12.8 kW டியூவல் பேட்டரி மாடலோட ரேட்டு. இதில் வந்து 1 lakh வரைக்கும் சப்சிடி கிளைம் பண்ண முடியும். ஓகே இதே ஹேண்டிகேப் பென்சர்ஸ், அதாவது பிசிக்கலி சேலஞ்ச் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க 1,30,000 வரைக்கும் அவங்களுக்கு என்ன கிடைக்குது எல்லாம் சப்சிடி எலிஜிபிள் பண்ணி தர முடியும். ஓகே அப்போ பார்க்குறப்ப நார்மல் 4.6 1 lakh சப்சிடி போனால் 3.6 ஆகும். ஓகே இதே 4.6ல பிசிக்கலி சேலஞ்சர் பர்சனாக இருந்தால் 1.3 அவங்களுக்கு என்ன கிடைக்கும் மானியம் வந்து கிடைக்கிறப்ப அவங்களுக்கு ரேட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஆமாம் இது 3.75, இது 3.25 அவ்வளோதான் வரணும். ஓகே அதாவது இந்த அவங்க கிலோவாட் கொடுக்குற பேட்டரிக்கே அவ்வளோ ரேட்டு வந்துடும். ஆக்சுவலாக ரொம்ப வர்த்தா இருக்குது நீங்கள் சொல்லும்போது எனக்கு. அண்ட் பில்ட் குவாலிட்டிலாம் வந்து மெட்டல் தானே இது எல்லாம் 100% மெட்டல் பொறுத்து இந்த இது எல்லாமே மெட்டல். ஓ இதுவும் மெட்டல், கம்ப்ளீட் மெட்டல். இல்லை இதுதான் சார் மெயினாக மெட்டல் வேணும், ஏன்னா டச் ஆகுறது இந்த பார்ட் தான் மெயினாக போய் டச் ஆகும். அது ஆக்சுவலாக இது என்னென்ன மெட்டல் ஆக்சுவலாக ஒரு ஆட்டோவில் என்னென்ன மெட்டல் வருமோ அத்தனையும் மெட்டல் அத்தனையும் அப்படியே அப்படியே மெட்டல். இப்போது நீங்கள் உங்களோட டீலர்ஷிப்ஸ் ஆல்ரெடி இருக்கா? இப்போ டீலர்ஷிப்பை வந்து ரொம்ப வேகமாக டீலர்ஷிப் கொடுத்துட்ருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சவுத் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக டீலர்ஷிப் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ இந்தாண்டா வந்து இப்போ இந்த சைடு தான் டீலர்ஷிப் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ எக்ஸிஸ்டிங்காக எத்தனை டீலர்ஸ் ஆல்ரெடி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க? இப்போ இது வரைக்கும் வந்து 18 டீலர்ஸ் வந்து ஜஸ்ட் இந்த ஒரு 1 month மட்டும் 18 டீலர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறோம். ஓகே இன்னொரு ப்ராக்டிக்கல் க்வெஸ்சன், ஓகே இது வரைக்கும் எத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க? இது வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 80 vehicles இது வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கேன். இதெல்லாம் நம்பவே முடியல ப்ரோ. அப்போ ரோட்ல ஓடிட்டு இருக்கா? ரோட்ல ஓடிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் வந்து திண்டுக்கல் திருப்பூர் சரௌண்ட்ல வந்து ஃபுல்லாக நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கு. நீங்கள் அந்த சரௌண்ட்ல போனால் நம்ம வண்டி இது ஃபுல்லாக பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா திண்டுக்கல் வந்து எங்களோட மெயின் பேஸுங்கிறனால நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் அங்கே ஃபஸ்ட்டு அங்கே தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே அங்கே தான் ஃபஸ்ட்டு கொடுத்தோம். ஏன்னா நாங்கள் இருக்கிற இடத்துல ட்ரையல் எல்லாமே பார்க்கணும், அதான் பெஸ்ட்டு. இந்த லோனு தென் இந்த சப்சிடி கிளைம் இது எல்லாம் என்ன எலிஜிபிள் ஆகுதா பார்க்குது, ஏன்னா நான் தெரியாமல் வந்து வாக்குறுதி கொடுக்க முடியாது இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஓகேன்னு வாடி தான் இன்றைக்கி வந்து எக்ஸ்போவில் வந்து அகைன் பார்ட்டிசிபேட். ஆக்சுவலி இது செகண்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஓகே லாஸ்ட் சேம் இவிஎக்ஸ் எக்ஸ்போலையும் நாங்கள் பார்ட்டிசிபேட் லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் அப்போ வந்து இது எல்லோ ஆட்டோவாக இருக்கும். ஓகே டோட்டலாக எல்லோவாக இருந்தது. நினைக்கிறேன் நிதின் சார் ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் நான் பார்க்குறேன். கங்க்ராட்ஸ் ப்ரோ. தேங்க்யூ சார். கங்க்ராட்ஸ் ப்ரோ. அண்ட் உங்கள் ஸ்டாஃப் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார், சரியான ஆள் ப்ரோ. அதுதான் மார்க்கெட்டிங் அண்ட் பிஆர். ஓகே ஓகே அருமையாக சொன்னீங்க. அடுத்த தலைமுறைக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன், காசு கொடுத்த விட நல்ல காற்றுலையும் மாசு இல்லாத உலகத்தையும் கொடுக்குறேன். ஓகே அதோடு சேர்ந்து சமூகத்துக்கான 5 lakh ஆட்டோ கொடுத்தேன். 5 lakh ஆட்டோ தமிழ்நாடு ஃபுல்லாக 5 lakh ஆட்டோவில் ஒரு 50,000 ஆட்டோ வந்து புகை இல்லாத உருவாக்கணும்னா அது அதில் வந்து என்னோட முதல் பங்கு வந்து என்னோட பங்கு. சூப்பர். அந்த நேம் இருந்தாவே நமக்கு இருக்குது. அது போக மாற்றுத்தினாளி சமூகத்துக்காக இந்த ஆட்டோவை எளிமையாக ஓட்ட முடியும். மாற்றுத்தினாளிகளும் சுயமாக வாழ்வாதாரம் இருக்குது. அந்த ஆட்டோ வந்து சிறந்த ஆட்டோ, அதனால் அவங்களுக்கும் நாங்கள் இந்த ஆட்டோவை கொடுத்துட்டோம். 80 lakh கொடுத்தாச்சு, ஆல்ரெடி கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சு. ஓகே ஓகே ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.